ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு லெசன் நம்பர் 4ல அறிவு மலர்ச்சியும் சமூக அரசியல் மாற்றங்களும் சொல்லி ஒரு பாடம் இருக்கும் வரலாறு பகுதியில். இந்த பாடத்துல இருக்க க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் நம்ம பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நீங்க புக் பேக் க்வெஸ்சன் எடுத்து வச்சுக்கோங்க, பேஜ் நம்பர் 67ல இருக்கும். சோ எடுத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் வேலை நோட் பண்ணிக்கோங்கப்பா. நம்ம நெக்ஸ்ட் அடுத்து க்வெஸ்சன் ஆன்சர்ஸ் பாத்துருவோம். நம்ம 2 மார்க் பாப்போம். 2 மார்க் ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாத்தீங்கன்னா ஹீனயானம் மற்றும் மகாயானம் பற்றி குறிப்பு வரைய சொல்லியிருக்காங்க. சோ இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 61லயும் 62லயும் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 61 எடுத்து வச்சுக்கோங்கப்பா. பாருங்க, பேஜ் நம்பர் 61 எடுத்துட்டீங்க, கிட்டே இருக்கு பாருங்க, ஹீனயானம் சொல்லி கிட்டையும் கொடுத்துருக்காங்களா. சோ இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சோ ஸ்டார்ட் பண்ணி அடுத்த பேஜ் எடுங்க. அடுத்த பேஜ் எடுத்துட்டீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா எழுதினார்கள் சொல்லி இங்க முடிது பாத்தீங்களா. ஏன்னா இங்கே மகாயானம் கொடுத்துட்டாங்க. சோ இது வரைக்கும் எழுதினார்கள் வரைக்கும் ஃபர்ஸ்ட் 2 மார்க்கோட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க இது வரைக்கும். ஓகே, நீங்க நோட் பண்றீங்கன்னா நம்ம ரெண்டாவது 2 மார்க் பாத்துருவோம். ரெண்டாவது 2 மார்க் என்ன கேட்டிருக்காங்க, மும்மணிகள் அதாவது திரிரத்னா இச்சொல்லை விளக்கி கூறுகன்னு இருக்கா. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 60ல இருக்கு. சோ பேஜ் நம்பர் பாத்தீங்கன்னா 60 எடுத்துக்கோங்க. எடுத்துட்டீங்கன்னா பாருங்க, மகாவீரரின் போதனைகள்னு சொல்லி கேட்டி கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா. அதுல மும்மணிகள்னு சொல்லி இங்க ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. சோ இந்த மும்மணிகள் இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி 3 கொள்கைகள்னு இருக்கா இது வரைக்கும் எழுதிக்கோங்க. அடுத்து நன்னம்பிக்கைன்னு சொல்லி போட்டு இதுல இருந்து இது வரைக்கும். அடுத்து நல்லறிவுன்னு போட்டு இதுல இருந்து இது வரைக்கும் எழுதிட்டு நெக்ஸ்ட் அனைத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி கருத்துக்களை ஏற்பது அப்படின்னு சொல்லி இங்க முடியுதா இது வரைக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நன்னடத்தைன்னு சொல்லி போட்டு இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி குறிப்பது வரைக்கும். சோ நான் குறிச்ச வரைக்கும் நீங்க குறிச்சுக்கோங்க, இது வரைக்கும் எழுதினாலே போதும். இதுதான் ரெண்டாவது 2 மார்க் கூட ஆன்சர். ஓகே, இப்ப நம்ம மூணாவது 2 மார்க் பாப்போம். மூணாவது 2 மார்க் என்ன கேட்டிருக்காங்கன்னா அஜா சத்ருவை பற்றி கூறுன்னு இருக்கா. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 64ல இருக்கு. பாருங்க, பேஜ் நம்பர் 64 எடுத்துட்டீங்கன்னா இந்த சைடு பாருங்க, பிம்பிசாரரேன்னு சொல்லி இங்க கெட்டிங் ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்களா. இங்க பாருங்க பேஜ் நம்பர் 64ல இந்த சைடு பாருங்க, பிம்பிசாரரேன்னு சொல்லி ஒரு பேராப் ஸ்டார்ட் ஆகுதா. சோ இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணி இந்த சைடு பாத்தீங்கன்னா மேல பாத்தீங்கன்னா 461 இறந்தார்னு சொல்லி முடியுது பாத்தீங்களா. இது வரைக்கும் மூணாவது 2 மார்க் கூட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த பேஜ் சைடு பாத்தீங்கன்னா இறந்தார் வரைக்கும் முடியுதா இது வரைக்கும் மூணாவது 2 மார்க் கூட ஆன்சர். ஓகே, இப்ப நம்ம நாலாவது 2 மார்க் பாத்துருவோம். நாலாவது என்ன கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா கலிங்கா கல்வெட்டு குறிப்பு கூறுவது என்னன்னு இருக்கா. இதுக்கான ஆன்சர் பாத்தீங்கன்னா பேஜ் நம்பர் 65ல எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 65ல தான் இதுக்கான ஆன்சர் இருக்கு. சோ பேஜ் நம்பர் 65 எடுத்துட்டீங்கன்னா இந்த பாத்தீங்கன்னா இங்க ஒரு டயக்ராம் கொடுத்திருக்காங்க, ஒரு படம் கொடுத்திருக்காங்க பாத்தீங்களா. அது சைடு இங்க பாருங்க தனதுன்னு சொல்லி இங்க ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. சோ இந்த தனதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க பாருங்க குறிப்பிட்டுள்ளார்னு சொல்லி இங்க முடியுதா இது வரைக்கும் 4th 2 மார்க் கூட ஆன்சர் நோட் பண்ணி இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க இந்த பேராகிராஃப். ஓகே, நீங்க நோட் பண்ணிட்டீங்கன்னா இப்ப நம்ம அடுத்த 2 மார்க் பார்ப்போம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா புத்த சமயத்தை பரப்ப அசோகர் மேற்கொண்ட முயற்சிகள் என்னென்னு இருக்கா. இதுக்கான ஆன்சரும் சேம் பேஜ் நம்பர் தான். சோ 65 எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்துட்டீங்கன்னா அப்ப பார்த்த அதே 2 மார்க் கீழே பாத்தீங்கன்னா விலங்குகளைன்னு சொல்லி இங்க ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. விலங்குகளையில இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க அனுப்பினார்னு சொல்லி முடியுதா இது வரைக்கும் 5th 2 மார்க் கூட ஆன்சர் நோட் பண்ணிக்கோங்க. இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும். ஓகே, நீங்க நோட் பண்ணிட்டீங்களா. இப்ப நம்ம 5 மார்க் பாத்துரலாம். 2 மார்க் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 5 2 மார்க் கேட்டிருந்தாங்க, 5மே நம்ம பார்த்தாச்சு. இப்ப 5 மார்க் ரெண்டே ரெண்டு தான் இருக்கு, அதையும் பாத்துடுவோம். அதுல ஃபர்ஸ்ட் பாருங்க, கன்ஃபியூசியஸின் 5 முக்கியமான கோட்பாடுகளை விளக்கி கூறுகன்னு இருக்கா. பேஜ் நம்பர் 57 எடுத்து வச்சுக்கோங்க. பாருங்க, பேஜ் நம்பர் 57 எடுத்துட்டீங்கன்னா இப்ப நம்ம அதுக்கான ஆன்சர் பாத்துருவோம். பாருங்க, கன்ஃபியூசியஸின் 5 முக்கிய கொள்கைகள்னு சொல்லி கேட்டிங் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. இதுல நம்ம பாயிண்ட் பாயிண்டா எழுதுவோம் சரிங்களா.
இது ரொம்ப ஈஸியா இருக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்க என்ன எழுதணும் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி நம்பகத்தன்மைன்னு சொல்லி முடிது பாத்தீங்களா இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க சரிங்களா இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த நம்பகத்தன்மை வரைக்கும் எழுதிட்டு அடுத்து மெய் அறிவுன்னு சொல்லி ஹெட்டிங் போட்டுக்கணும் என்ன ஹெட்டிங் மெய் அறிவுன்னு சொல்லி ஹெட்டிங் போட்டு அதுக்கு கீழே இந்த மெய்யறிவுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி என்கிறார் அப்படின்னு சொல்லி இங்க முடிது பாருங்க இது வரைக்கும் எழுதணும் சரிங்களா அந்த மெய்யறிவுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி என்கிறார் வரைக்கும் அடுத்து மனித தன்மைன்னு சொல்லி கெட்டிங் போட்டுக்கணும் என்ன கேட்டிங் மனித தன்மை அப்படின்னு சொல்லி கெட்டிங் போட்டு அதுக்கு கீழே மேன்மையான இருந்து ஸ்டார்ட் பண்ணி கொண்டவர் ஆவார்னு சொல்லி இங்க முடிது பாருங்க இங்க இது வரைக்கும் எழுதணும் எதுக்கு கீழே மனித தன்மைன்னு சொல்லி ஹெட்டிங் போட்டு அதுக்கு கீழே இந்த பாயிண்ட் எழுதணும் சரிங்களா இதுல இருந்து இது வரைக்கும் அடுத்து பாருங்க நேர்மைன்னு சொல்லி ஹெட்டிங் போட்டுக்கோங்க என்ன ஹெட்டிங் நேர்மைன்னு சொல்லி ஹெட்டிங் போட்டு அதுக்கு கீழே இந்த கீழ்படிய வேண்டும்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க வேண்டும் நீங்க முடிவு பாருங்க இது வரைக்கும் எழுதணும் சரிங்களா நோட் பண்ணிட்டீங்களாப்பா அடுத்து பாத்தீங்கன்னா நம்பகத்தன்மைன்னு சொல்லி ஹெட்டிங் போட்டு அதுக்கு கீழே என்ன எழுதணும் நம்பகத்தன்மைன்னு சொல்லி ஹெட்டிங் போட்டுக்கோங்க அதுக்கு கீழே நாட்டில இருந்து ஸ்டார்ட் பண்ணி என்றாம் சொல்லி இங்க முடிவு பாத்தீங்களா இது வரைக்கும் எழுதணும் சோ இதுதான் ஃபர்ஸ்ட் 5 மார்க்கோட ஆன்சர் அகைன் ஒன் டைம் சொல்றேன் பாருங்க ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் எழுதிக்கோங்க சரிங்களா அடுத்து மெய்யறிவுன்னு சொல்லி ஹெட்டிங் போட்டு அதுக்கு கீழே இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க என்கிறார் வரைக்கும் எழுதணும் அடுத்து மனித தன்மைன்னு சொல்லி ஹெட்டிங் போட்டு அதுக்கு கீழே இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் எழுதணும் சரிங்களா அடுத்து நேர்மைன்னு சொல்லி ஹெட்டிங் போட்டு அதுக்கு கீழே கீழ்படைய வேண்டும் இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க வேண்டும் சொல்லி முடிது பாருங்க அது வரைக்கும் எழுதணும் அடுத்து நண்பகத்தன்மைன்னு சொல்லி ஹெட்டிங் போட்டு அதுக்கு கீழே இந்த பாயிண்ட் எழுதணும் சோ நோட் பண்ணிட்டீங்களாப்பா அடுத்து இப்ப நம்ம அடுத்த 5 மார்க் பாத்துருவோம் சோ புக் பேக் கொஸ்டின் எடுத்து வச்சுப்போம் பாருங்க சமண புத்த சமய கொள்கைகளுக்கு இடையேயான ஒற்றுமைகளையும் வேறுபாடுகளையும் எழுதுகன்னு இருக்கா பேஜ் நம்பர் 59 எடுத்து வச்சுக்கோங்க பாருங்க பேஜ் நம்பர் 59 எடுத்துட்டீங்கன்னா மேல பாருங்க இந்த பாத்தீங்கன்னா சமணமும் புத்தமும் இருக்கா இந்த இதுலதான் சோ மேல பாத்தீங்கன்னா இந்த சமணரும் சொல்லி இங்க ஸ்டார்ட் ஆகுது பாருங்க பேஜ் நம்பர் 59 இருக்கும் இதுலயும் பாயிண்ட் பாயிண்டா தான் எழுத போறோம் இது சின்ன 5 மார்க் தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த சமணரும் சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்களா இதுல இருந்து எதிர்த்தனர்னு சொல்லி இங்க முடியுதா இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இந்த அவர்கள் இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆக்கினு இருக்கா இது நெக்ஸ்ட் பாயிண்ட் சரிங்களா அடுத்து கீழே பாருங்க மகாவீரரும்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி திகழ்ந்தார்கள்னு இருக்கா இது ஒரு பாயிண்ட் அடுத்து புகழ்பெற்றல இருந்து ஸ்டார்ட் பண்ணி வாழ்ந்தவர்கள்னு சொல்லி இங்க முடியுதா இது ஒரு பாயிண்ட் அது கீழே பாருங்க வைசியர்கள் இருந்து ஸ்டார்ட் பண்ணி திரும்பினார்கள் சொல்லி இங்க முடியுதா இது வரைக்கும் தான் செகண்ட் 5 மார்க்கோட ஆன்சர் சோ பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சோ இந்த லெசன்ல இருக்க எல்லா க்வெஸ்சனுமே நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அடுத்த வீடியோல வந்து அடுத்த லெசன்ல இருக்க க்வெஸ்சன் ஆன்சர் பார்ப்போம் தேங்க்யூ